Jyotisha, in the Vangakkarai movie, la vandu lead role play pannirken. Idu vandu fisherman's life la nadakkira oru subject. Director, producer, hero ellame oruthar dhaan. Avar per Murugan. Avar vandu Nagapattinam dhaan avarku sondha oor. Indhu full ave vandu Nagapattinam la dhaan shooting pochu. Fisherman's ella eppadi live pannittu irukkaangandrathu paathu naanga adu paathu appadiye shoot panna aarambichom. ஸோ அவங்க அவங்கள கண்ணால் பார்த்து அவங்க லைஃப் எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது கண்ணால் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றும் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மூவி நல்லா வந்திருக்கு. இதில் மூணு சாங்ஸ் இருக்குது. சாங்ஸும் நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே பிளேஸ் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். என்னுடைய பேர் உடுமலை ரவி. என்னை நிறைய படத்துலையும் ஆட்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. நான் இந்த வங்கக்கரைங்கிற படத்தில் ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கேன். நல்லா சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் கேடி முருகன் சார் வந்து இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதில் எல்லா சாங்ஸும் சூப்பராக இருக்குது. பர்டிகுலராக நான் ஒரு சாங்கில் ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் ஆடியிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணு. வங்கக்கரை தேர்ட் மூவி. ஸோ இதில் வந்து நல்ல குட் கேரக்டர், குட் ரோல், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க டைரக்டர் சார் வித் ப்ரொடியூசர் ஹீரோ எல்லாம் அவங்க தான். ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்மண்ட்டான கேரக்டர் இதில் எனக்கு. ஒன் சைட் லவ் பண்ணி அப்புறம் ஒன் டூ சைடு ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப ஸோ க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சாங்கு ஏற்காடில் போய் ரொம்ப ஏற்காடு மேலே உச்சிக்கு போயிட்டு எல்லாம் சாங் எடுத்தோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ். சீக்கிரமாக இந்த மூவி ரிலீஸ்ட் ஆகணும். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வங்கக்கரை என்ற படத்தை நான் தயாரித்து இயக்கியும் ஹீரோவாக நடித்தும் உள்ளேன். இப்படம் முற்றிலும் முழுவதும் மீனவர்களை பற்றிய கதையாகும். மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும்போது எது மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பதை தெளிவாக சொல்லியுள்ளேன். நான் ஒரு மீனவராக இருப்பதனால் இப்படத்தை ரியலாக நான் எடுத்துள்ளேன். இப்படத்தில் நான்கு பாடல்கள் இருக்கின்றன. நான்கு பாடல்களையும் நானே எழுதியுள்ளேன். பாடல்கள் நல்ல விதமாக நல்லா வந்துள்ளது. புதிய இசையமைப்பாளர் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். காமெடியாக காதல் சுகுமாரும் உடுமலை ரவி நடித்துள்ளார்கள். இரண்டு ஹீரோயின்கள் உள்ளார்கள் படத்தில். நாகை ஃபிலிம்ஸ் வந்து வங்கக்கரைன்னு ஒரு படம். இந்த படத்தை வந்து இசையிட்டுள்ளார் இன்றைக்கி. இந்த படத்தோட கேமராமேன் நான். இது மூணாவது படம், என்னோடய மூணாவது படம். இந்த படம் பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த ஏரியாக்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாகவே ஷூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உணர. சார் வணக்கம். சார் என்னுடைய பெயர் அன்பரசு. வங்கக்கரை என்ற இந்த திரைப்படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்தில் வந்து இந்த ஒரு நல்லதொரு இந்த வாய்ப்பை கொடுத்த நாகை ஃபிலிம்ஸினுடைய ப்ரொடியூசர் முருகன் சார் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற எல்லா அந்த கலைஞர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு இந்த படத்தில் மொத்தம் வந்து நாலு சாங் பண்ணியிருக்கோம். இந்த நாலு சாங்கும் வந்து ஒரு வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். சிக்ஸ் எயிட்டில் ஒரு சாங் இருக்குது, அதை வந்து அமிர்தா மேடம் பாடியிருக்காங்க. மெலடி ஒன்று சாங் பண்ணியிருக்கோம், அதில் வந்து சந்தியா மேடம் பாடியிருக்காங்க. தேர்டு வந்து ஒரு தத்துவ சாங் ஒன்று கிருஷ்ணராஜ் சார் பாடியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா சாங்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெரைட்டியாக பண்ணியிருக்கோம். படம் பிக்சரைசேஷன் நல்லா பண்ணியிருக்காரு. சாங் வந்து இன்னும் எல்லாமே வந்து நல்லபடியாக படம் நல்லா வெற்றியடும் சொல்லிட்டு எல்லாமே ஆண்டவனை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். சார் எல்லாருக்கும் வணக்கம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் வேல்முருகன். ஏன் ஏன் அப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட் வச்சுருக்குன்னா, ஏற்கனவே நிறையா வேல்முருகன் இருக்காங்க. ஒரு டைரக்டர் இருக்கார், ஒரு பாடலாசிரியர் இருக்கார், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதனால் தான் இப்போ நான் வந்து தனியாக கேரக்டர் ஆர்டிஸ்ட்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஹீரோயின் சின்ன வயசு ஹீரோயினுக்கு அப்பாவை நடிச்சிருக்கிறேன். இவருடைய ஃப்ரெண்டு கார்த்திக் வந்து ஹீரோவோட அப்பாவை நடிச்சிருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் மீன் பிடிக்கிறது தான் எங்களுடைய தொழில். நாங்கள் ரெண்டு பேரும் மீனவர்கள் தான். ஒரு நாள் கடலில் வந்து ரொம்ப தூரம் ஒரு 15-20 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது நைட் எஃபெக்டில் வந்து ஒரு பெரிய ஷிப்பு வந்து மோதிடும். அதில் வந்து நானும் என்னுடைய ஃப்ரெண்டு வந்து இறந்துருவோம். ஸோ அதுக்கு பிறகு வர்றதான் அந்த கதையே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நீங்கள் படத்தை பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி.